பல ஆலயங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்டவை. சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் போன்று தமிழகத்தை ஆண்ட மாமன்னர்களால் கட்டப்பட்டவை இந்த கோயில்கள். அம்மாமன்னர்கள் கோவில் கட்டியதோடு நிற்காமல் தாங்கள் கட்டிய மாபெரும் கோவில்களுக்கு நிலங்கள் முதலான சொத்துக்கள் ஏராளமாக கொடுத்தனர். அந்த சொத்துக்கள் மூலமாக கிடைக்கும் வருமானத்தில் கோவில் நிர்வாகம் மட்டுமல்லாமல் பல்வேறு திருவிழாக்களும் உற்சவங்களும் கொண்டாட, கோவிலை பராமரிக்க போன்ற எல்லாவற்றிற்கும் கோவில் நிர்வாகம் யாரையும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதே தானமளித்தவர்களின் நோக்கமாகும். மன்னர்கள் மட்டுமல்லாமல் பின்வந்த நாட்களில் நிலச்சுவாந்தாளர்களும் செல்வந்தர்களும் கூட கோவில்களுக்கு பலவிதமான சொத்துக்களை தானமாக தந்துள்ளனர். ஆனால் கடந்த பல ஆண்டுகளில் கோவில் சொத்துக்கள் குறைந்தும் அழிந்தும் வருவதோடு மட்டுமல்லாமல் இருக்கின்ற சொத்துக்களில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானமும் நின்று போய் உள்ளதை காண்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரியம் மிக்க கோவில்களையும் அவற்றின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களையும் பாதுகாப்பதாக சொல்லித்தார் அரசு அவற்றின் நிர்வாகத்தை கையகப்படுத்திக் கொண்டது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 36,451 கோவில்கள் உள்ளன. 6 தனி மடங்களும், 57 இணைந்த மடங்களும், 17 ஜெயின் கோவில்களும் உள்ளன. இந்த கோவில்களுக்கு சொந்தமாக 1,83,050 ஏக்கர் விளைநிலமும், 2,18,226 ஏக்கர் தரிசு நிலமும், 20,746 மாதாவாரி நிலமும் உள்ளது. ஆனால் இந்த நிலத்தில் பாதி கூட அறநிலையத்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லை என்ற முறையான ஆவணங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினரிடம் இல்லை. நிலங்கள் இருக்கும் இடங்கள் கூட செயல் அலுவலர்களுக்கு தெரியவில்லை. இதனால் ஒரு சிலரால் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. பல நிலங்கள் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. நிலங்கள், தோப்புகள், மனைகள், கட்டிடங்கள், வெள்ளி தங்க நகைகள், வாகனங்கள், பசுக்கள் உள்ளிட்ட கால்நடைகள் என ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏராளமான சொத்துக்கள் உண்டு. இந்த சொத்துக்கள் மூலம் ஏராளமான வருமானமும் உண்டு. ஆனால் நுழைவு கட்டணம், சிறப்பு கட்டணம், அர்ச்சனை கட்டணம், அன்னதானம், தங்கரதம் இழுப்பது, கும்பாபிஷேகம் நடத்துவது என்று சகல விஷயங்களுக்கும் பக்தர்களிடம் இருந்து பணம் பெறுவதில் காட்டும் திறமையில் 1/10 கூட கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதிலோ அவற்றில் இருந்து வருமானம் பெறுவதிலோ அறநிலையத்துறை காட்டுவது இல்லை என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் அறநிலையத்துறைக்கான ஆலோசனை குழு இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் 7வது பிரிவின்படி அமைக்கப்பட்டது. அந்த சட்டப்பிரிவின்படி கோவிலையோ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மேற்பார்வை பார்ப்பதற்கோ நிர்வாகம் செய்வதற்கோ அந்த ஆலோசனை குழுவிற்கு அதிகாரம் இல்லை. அது ஆலோசனைகள் செய்து அதற்கேற்றவாறு பரிந்துரைகள் மட்டுமே செய்ய முடியும். அவ்வாறு செய்யப்பட்ட பரிந்துரைகள் சரியான ஆய்வின்றி கோவிலுடைய நலத்தை கணக்கில் கொள்ளாமல் இருந்தால் அவற்றை நிராகரிக்க கோவிலின் அறங்காவலர் குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. ஏனென்றால் அறங்காவலர்கள் மட்டுமே கோவிலை நிர்வாகம் செய்யும் அதிகாரம் உள்ளவர்கள். அறங்காவலர்கள் என்று யாரும் இல்லாத போது கோவில் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கும் விற்பதற்கும் வாடகைக்கோ குத்தகைக்கோ விடுவதற்கும் செயல் அலுவலருக்கோ உதவி துணை அல்லது இணை ஆணையருக்கோ பொருந்தும் நபருக்கோ சட்டப்படி அதிகாரம் இல்லை. இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் 23வது பிரிவு ஆணையருக்கு மட்டும்
குறைந்தபட்சமாக மேற்பார்வை செய்யும் அதிகாரம் மட்டுமே சொத்து. எதற்காக கோவிலுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு தேவையான வருமானம் வருகிற அளவில்தான் அந்த சொத்தை கையாள வேண்டும். ஆனால் இப்படி விதிப்படிதான் கோவில் சொத்துக்கள் வாடகைக்கு குத்தகைக்கு விடப்படுகிறதா? தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் குறித்து பார்ப்பதென்றால் ஆண்டுகள் போதாது. ஆனால் ஒரு சில கோயில்களின் சொத்து மதிப்புகள் ஆக்கிரமிப்புகள் பற்றி மட்டும் தற்பொழுது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 23 ஏக்கர் நிலம் இருப்பதாக சொல்லி இருந்தது கோவில் நிர்வாகம். ஆனால் தற்போது போன இடம் தெரியவில்லை. வாடகை பாக்கியும் பல லட்சம். அறநிலையத்துறை கோவில்களுக்கு சொந்தமான கட்டிடங்களின் மனைகளின் வாடகைதாரர்களிடம் இருந்து முறையாக வாடகை வசூலிப்பது இல்லை. பல வாடகைதாரர்கள் பல வருடங்களாக வாடகை தராமல் இருக்கின்றனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, வாடகை பாக்கி வசூலிக்கப்பட்டதா என்பதெல்லாம் தெரிய வேண்டுமானால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம்தான் கேட்டு பெற வேண்டும் போல. உதாரணத்திற்கு சென்னையின் மைய பகுதியில் உள்ள வீட்டுக்கு மாதம் தரும் வாடகை 500 ரூபாய் மட்டுமே. கோவில் நிலத்தில் வாடகைக்கு இருக்கும் வாடகைதாரர்கள் பல வருடங்களாக வாடகை பாக்கியை தருவதில்லை. இவர்கள் வைத்திருக்கும் வாடகை வாக்கி மட்டும் பல லட்சம். கோவிலுக்கு சொந்தமாக கட்டிடங்களுக்கும் மனைகளுக்கும் சந்தை நிலப்பரப்படி இல்லாமல் குறைந்த அளவே வாடகை நிர்ணயம் செய்திருக்கும் போது அந்த குறைந்த வாடகையே பல லட்சங்களும் கோடிகளுமாக சேரும் வரை பல ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதுதான் கேள்வி. வாடகைதாரர்களுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் உள்ள புரிதல் என்ன என்ற கேள்விகள் பக்தர்கள் மனதில் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. இது குறித்து பேசிய நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலின் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோயில்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் சுமார் 150 கோடிக்கு மேற்பட்ட கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது, ஆக்கிரமிப்பிலும் உள்ளது. குறிப்பாக வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் கோவிலுக்கு சொந்தமான 15 கிரவுண்ட் நிலத்தை பள்ளிக்கு வாடகைக்கு விடுவதாக அனுமதி பெற்று அங்கு தனியார் கடைகள் அதிக அளவில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது என்பது அவரின் புகார். வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலையில் சுமார் 15 கிரவுண்ட் இடம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாடகை விட்டுருக்குறாங்க. அதில் அந்த பள்ளியில் சுமார் 15 முதல் 20 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பள்ளிக்கூடம் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு 21 வெவ்வேறு நிறுவனங்களுக்கு மேல் வாடகைக்கு விட்டு தனியார் சம்பாரிச்சு வர்றாங்க. அந்த இடத்துக்கு கோயிலுக்கு வாடகை கட்டுறதில்ல, சென்னை மாநகராட்சி சொத்து வரி போடல. மேலும் கோவில் சொத்துக்களில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கோவிலின் அறங்காவலர்களான ராஜா பகதூர் மற்றும் வள்ளியம்மை தம்பதியினர் அறங்காவலர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்த அவர் இதுவரை பறிபோன சொத்துக்கள் மீட்கப்படவில்லை என்றார். கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் 18 ஆண்டுகளுக்கு முன்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் பல்வேறு முறைகேடுகளுக்கு. அவர் முறைகேடு செய்த சொத்துக்கள் ஒன்று கூட இதுவரை மீட்கப்படவில்லை. திருமதி வள்ளியம்மாள் ராஜாபாதிரி என்கிற முன்னாள் பரம்பரை அறங்காவலர் இந்த கோயில் சொத்துக்கள் பல்வேறு சொத்துக்களை மோசடி செய்தார்னு ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் பல்வேறு புகார் மனுக்களை அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்பதும் ரங்கநாதன் தரப்பின் புகாராகும். அறநிலையத்துறை தலைமை அலுவலகம் இருக்கும் நுங்கம்பாக்கத்திலிருந்து இந்த கோயில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஒரு கடந்த 2 ஆண்டுகளில் 100 கணக்கான புகார் மனு ஆதாரத்துடன் ஆர்டிஐ ப்ரூஃப் போட்டு ஆர்டிஐ டாக்குமெண்ட் வாங்கி எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அறநிலையத்துறையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இந்நிலையில் கோவிலின் சொத்துக்களை ஒப்பந்தம் போடாமலும் நீதிமன்றத்தின் மூலம்
முறைப்படி அணுகாமலும் விற்பனை செய்துள்ளதாக அமல்ராஜ் என்பவர் புகார் தெரிவித்துள்ளார். ஒரே சர்வே எண்ணோடு மோசடியாக நூற்று கணக்கான புதிய எண்களை இணைத்து சொத்துக்களை விற்றுள்ளதாகவும் இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பார் ஒண்ணு சொல்லி இவங்களா கிரியேட் பண்ணி இவங்களே ஒரு சர்வே நம்பர் 10 இடத்தை 452 பார் ஒண்ணு சொல்லி ஒரு 40 இடம் வித்துருக்காங்க. 452 அது ஒரு 20 இடம், இப்படியே ஒரு 120 இடத்துக்கு மேல இவங்களே வித்துருக்காங்க சார். தற்போது கோவில் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வரும் அதிகாரிக்கு இது குறித்து எதுவும் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். நகர வாடகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 9 விதிப்படி நீதிமன்றத்தின் வாயிலாக கோவில் சொத்துக்கள் விற்கப்பட்டதாக கூறினாலும் கூட அதற்கான முறையான பிரமாண பத்திரங்கள் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். கோவில் சொத்துக்களை முறைகேடாக அறங்காவலர் விற்பனை செய்ததற்கும் அது குறித்து வள்ளியம்மை அளித்துள்ள ஒப்புதல் வாக்கு மூலமும் தம்மிடம் இருப்பதாக அவர் கூறினார். உண்மையிலேயே முறைகேடான ஒரு செயலாகவும் திருக்கோயில் எதிராக பரம்பர அறங்காவலராக இருந்து கொண்டு சட்ட ரீதியாக நாங்கள் நீதிமன்ற அடிப்படையில் நிற்கிறோம் என்று அதை பார்வையாக காட்டிக்கொண்டு நில மோசடியும் விற்பனையும் சொல்லி கோயிலுக்கு பல 1000 கோடி ரூபாய்கள் இழப்பு செய்திருக்கிறார்கள். முன்னாடி தர்மகத்தா, அதாவது ராஜபாத்திர வித்திருக்காருல தர்மகத்தா, அவர் டிஸ்மிஸ் விசாரணை கமிஷன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. என்கிட்ட அந்த ஆவணம் இருக்கு. 25 தான் விசாரணை அவரை பண்ணி அவர் எல்லாத்தையும் வித்திருக்காருன்னு சொல்லி வந்துருச்சு. அந்த காப்பி என்கிட்ட இருக்க விசாரணை பிடிச்சா டிஸ்மிஸ் பண்ண காப்பி இருக்கு. அதே வள்ளியம்மாள் அதான் ஆமோது அந்த அம்மா ஆமாங்கட்டு புருஷன் என்ன செய்தாரோ, அந்த அம்மா கரவன் என்ன சொன்னாரோ, புருஷன் என்னென்ன தப்பு பண்ண மனைவியே வந்து வாக்குமூலம் எழுதி கொடுத்துருக்காங்க. அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலின் அறங்காவலர் கல்யாண ராகவனோ கோவிலின் செயல் அலுவலர் மற்ற அதிகாரிகளின் உதவியுடன் முறைகேடாக 500,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக புதிய குற்றச்சாட்டை கூறினார். இந்த கோயில் ஸ்கீம் பிரகாரம் 2 பேரும் சேர்ந்தா செயல்படணும். அவர் தன்னிச்சே எல்லாமே செயல்படுறாரு. கோயில் பணத்தெல்லாம் அவரே செலவு பண்ணுறாரு. எங்கிட்ட ஒன்றுமே கே அவரே ஏசி ரூம்லாம் போட்டிருக்காரு. எங்கிட்ட இது வாங்கலை. 450,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. யாருக்கு பண்ணால் என்ன பண்ணால் தெரியல. ஒரு அட்வொகேட்டுக்கு 25,000 ஃபீஸ் எங்களை கேட்காமே கொடுத்துருக்காரு. அதுவும் என்ன செஞ்சாலும் தெரியல. ஆனால் அந்த கீழே வச்சுன்னு கோயிலுக்கு இதாகவும் வச்சுருக்காரு, எதிர்ப்பாகவும் வச்சுன்னு செயல்படுறாரு. அந்த அவர் பேர் சித்திரை ஆனந்தன் அட்வொகேட், அவர் வச்சுன்னு செயல்படுறாரு. எதிர்ப்புக்கும் அவரே வச்சுக்கிறார். அது எப்படி இதாகவும் தெரியல. சொக்கலிங்கம் சாலையில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலம் நகர வாடகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 34 மற்றும் 9 விதிகளின்படி நீதிமன்ற வரைமுறைகளுக்கு உட்பட்டே விற்பனை செய்யப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். சொக்கட்டான் சாலையில் 34 இடங்கள் இருந்தது, தேவஸ்தான இடங்கள். அதில் வந்து செக்ஷன் 9 கொஞ்சம் இடம் கொடுத்துட்ருக்காங்க. ரோடெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. கோவில் நிலங்களை இதற்கு முன்பு தமது தந்தையான ராஜா பகதூர் விற்பனை செய்திருப்பதாக தெரிவித்த அவர், அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு 1909 23 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும் அதில் 10 ஏக்கர் நிலம் 1917 மற்றும் 1937 தனியாருக்கு தரப்பட்டதாகவும் கூறினார். மொத்தம் 23 ஏக்கர், இப்போ வந்து ஒரு 13 ஏக்கர் இருக்கும். குறைஞ்சது எல்லாம் அறநிலைத்துறை செக்ஷன் 34 மூலம் கமிஷன் உத்தரவுப்படியும் சிட்டி டெனன்ட் ஆக்ட் நம்பர் செக்ஷன் 9 பிரகாரமும் 1927, 16, 37 அந்த வருஷத்துலேயே பாதியில் நாங்கள் பிறக்கவே இல்லை. அப்போவே எங்கள் அப்பாவோட இல்லை, அப்போவே பாதி இடங்கள் விற்கப்பட்டிருக்கணும். அதுக்கு உண்டான இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் திருக்கோயில் வசம் உள்ளது. தற்போது கோவிலுக்கு 13 ஏக்கர் நிலம் உள்ளதாகவும் இதன் மூலம் ஆண்டுக்கு 85 லட்சம் ரூபாய் வருமானம் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் 52 கட்டிடங்கள், 31 குடியிருப்புகள், 17 வணிக மனைகள், 120 மனை குடியிருப்புகள் என மொத்தம் 220 கட்டிடங்கள் கோவில் சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் விளக்கி கூறினார். 51 கடைகள் கட்டிட குடியிருப்பு, 51 மனை இருப்பு,
117 மனை இருப்பு, 120 அடிமனை குடியிருப்புகள், இப்பொழுது மொத்தம் 220 இடங்கள் தற்சமயம் வாடகைதாரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வசூல் அறநிலையத்துறை என்ன வாடகை நிர்ணயம் செய்ததோ அந்த வாடகை நியாய வாடகை சரி செய்யப்பட்டு அது முறையாக வசூலித்து வருகிறோம். நாங்கள் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி 13 லட்சம் இருந்தது, இப்போ 85 லட்சத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தாம் 2006 முதல் அறங்காவலராக இருப்பதாகவும், கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள பள்ளி காலி செய்யப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் கல்யாண ராகவன் தெரிவித்தார். கோவிலின் மொத்த சொத்துக்களின் விவரம் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் குறித்த ஆவணங்கள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்கூல் இருக்கு, அது கேஸ் ஹைகோர்ட்ல கேஸ் காலி பண்றதே கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கு. 89 முதல் அவங்க லீஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போய் தோத்து போயிட்டு இப்ப ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக 600 கிரவுண்டுக்கு மேல் நிலம் உள்ளதாகவும் வழிபடுவோர் நலசங்க தலைவர் ரமேஷ் தெரிவிக்கிறார். ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 600 கிரவுண்ட், அதாவது ஒரு கிரவுண்ட் 2400 சதுர அடி, கிட்டத்தட்ட 600 கிரவுண்ட் நிலங்கள் இருந்தனவாக தெரிகின்றன. இந்த 1970 வரை பரம்பரை அறங்காவலர்கள் நிர்வாகத்தில் இருந்து வந்த இந்த கோயில் அதன் பிறகு இந்து சமய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் வந்தது. நான் ஆராய்ச்சி செய்த வகையில் இந்த கோயிலின் மனைப்பகுதி சொத்துக்களை சிறிது சிறிதாக திட்டமிட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. 1970 கோவிலுக்கு சொந்தமான மனைகள் திட்டமிட்டு சட்டவிரோதமாக விற்கப்பட்டதற்கான குற்றச்சாட்டு உள்ளதாகவும், இது குறித்து அறநிலையத்துறையில் புகார் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். இது குறித்து ஒரு நீண்ட புகார் மனுவை நான் சென்னை மாவட்ட கலெக்டருக்கும் அறநிலையத்துறை செயலாளருக்கும் அறநிலையத்துறை ஆணையருக்கும் அனுப்பி வைத்தேன். பிறகு நினைவூட்டல்கள் அனுப்பி வைத்தேன். இதற்கெல்லாம் எந்த விடையும் அவர்கள் தரவில்லை. இது குறித்த கேள்விகளுக்கு கோவிலின் செயலாளரோ அறநிலையத்துறை ஆணையாளரோ பதில் அளிப்பது இல்லை என்று கூறிய அவர், தமிழகத்தில் உள்ள 38,000 கோவில்களுக்கு சொந்தமான 5.5 லட்சம் ஏக்கர் நிலங்களில் தற்போது சுமார் 4.75 லட்சம் ஏக்கர் நிலமே எஞ்சியிருப்பதாக வேதனையுடன் குறிப்பிட்டார்.